47 இருக்கக்கூடிய அத்தனை நண்பர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள். அடுத்து இப்போ கேள்வி பதில் நிகழ்ச்சிகளை போலான்னு நினைக்கிறேன். திரு சுதர்சன் ஐயா அவர்கள் தன்னுடைய வாசகர்கள் கேட்ட கேள்விக்கு இப்போது முடிஞ்சால் அவர் பதிலளிப்பார் அல்லது நானே பதிலளிப்பேன். நீங்களே பதில். சாரஜோதிடத்தில் பரிகாரம் உண்டா? 8-12 பாவ தொடர்பு கொண்ட தசாபுத்தி நடைபெறும் காலம், இதற்கு பரிகாரமாக என்ன செய்? ஓ சரி, சாரஜோதிடத்தில் பரிகாரம் உண்டா அப்படின்னு கேட்ட கேள்வியை முதல்ல தப்பு. ஜோதிடத்தில் பரிகாரம் உண்டான்ற கேள்வி தான் கேட்கணும். ஏன்னா ஜோசியத்தில் பரிகாரம் இல்லை அப்படின்னும் போது சார ஜோதிடத்திலும் பரிகாரம் இல்லை. அதாவது விதி வலியது அப்படிங்கிற மாதிரி விதியை ஒருத்த அனுபவிச்சு தான் ஆக முடியும். விதியை வலியதுன்னு விதியை மீற முடியாது. அந்த வகையில் விதி அப்படிங்கிறது விதிக்கப்பட்டது தான் விதி, கொடுக்கப்பட்டது தான் கொடுப்பினை. ஓகேங்களா? அதாவது விதிங்கிறதுக்கு என்ன உதாரணம்ன்றத சிம்பிளாக சொல்லிடுறேன் நான். ஒரு பரந்த புல்வெளியில் ஒரு மாட்டை கட்டிட்டு ஒரு கயிற்றுல ஒரு மாட்டை கட்டிட்டீங்கன்னா அந்த கயிற்றோட நீளம் என்னவோ அதுதான் விதி. ஆனால் கயிறு வந்து ரப்பர் துண்டு இல்லை. அந்த கயிறு இல்லை ரப்பர் துண்டு, ரப்பர் துண்டு எவ்வளோ தூரம் எடுக்க முடியுமோ அதுதான் விதி. விதிங்கிறது நிர்ணயிக்கப்பட்டது. அதனால ஒருத்தருக்கு பிரச்சனைன்னு வரும்போது அது என்ன மாதிரி பிரச்சனை அப்படிங்கிறத முன்கூட்டியே தெரிந்து கொண்டு அதற்கு தகுந்த மாதிரி நம்ம சூழல்களையும் நம்ம வளர்த்துக்கொள்ளலாம். அவ்வளோதானே ஒழிய இங்கே விதியை வந்து பரிகாரம் செஞ்சு மாற்றிக்க முடியாது அப்படின்லாம் நான் சொல்ல முடியாது. இது அறிவு சார்ந்தது. உணர்ச்சி சார்ந்ததுங்கிறது என்ன பார்த்தீங்கன்னா இறை வழிபாடுகள் இந்த மாதிரி அவங்கவுங்க பண்ணுறீங்கன்னா அதை நான் வந்து தவறு நான் சொல்ல வரல. ஆனால் இன்றைக்கு இறை வழிபாடு இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நிறைய மக்களை ஏமாற்றக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருக்கிறதால இங்கே பரிகாரம்ங்கிறது இல்லை அப்படிங்கிறது தான் என்னுடைய தாழ்மையான பணிவான கருத்து. ஒரு குழந்தை பேசத் தொடங்கிய முதல் 2 ஆண்டுகள் வரை திக்கி பேசவில்லை, பிறகு 2ஆம் வகுப்பு முதல் இன்று வரை ஆரம்ப வார்த்தை திக்கி பிறகு தொடர்ந்து வரும் வார்த்தை நன்றாக பேசுகிறான். இந்த பிரச்சனை எந்த பாவத்தினால் வருகிறது? இதன் தீர்வு எந்த பாவம் தொடர்பு இருந்தால் தீரும்? நன்றி. எஸ் லட்சுமி. அதாவது ஜாதகத்தில் 2ஆவது வீடு 8ஆவது வீட்டை தொடர்பு கொண்டு அதுவே திசையாக சின்ன வயசுல வந்து அவங்களுக்கு பேச்சுக்கு ஒரு குறைபாடு இருக்கும். இந்த குறைபாடு வந்து நிவர்த்தியா அல்லது தொடருமா அப்படின்னா லக்ன உபநட்சத்திரமும் 2ஆவது உபநட்சத்திரமும் 8ஆவது உபநட்சத்திரமும் ஒரே கிரகமா இருந்தா அந்த கிரகத்துடைய நட்சத்திரத்துல நிறைய கிரகம் இருந்து அதனுடைய தசாபுத்திகள் வரும்போது உங்களுக்கு இயற்கையாகவே, அதாவது லக்னம் என்பது நம்ம மூளையை குறிக்குது, 2ஆவது பாவம் என்பது வாய் பேச்சை குறிக்கிறது. லக்னம் பாவமும் 2ஆவது வீடும் ஒரே கிரகமாக இருந்து அது 8ஆவது வீட்டுக்கும் சப்ளடாக வரும்போது லக்னம் 2-8 அதாவது மூளை அது தொடர்புடைய வாய் அல்லது நாக்கு இது சம்பந்தமான வகையில் பிரச்சனை அப்படின்னும் போது அது அதை குணப்படுத்துறது கொஞ்சம் சிரமம். அதாவது எப்பொழுதுமே நம்ம ஒரு கம்ப்யூட்டர் வாங்கிட்டு அந்த கம்ப்யூட்டர் சரியாக ஒர்க் ஆகலை அப்படின்னா மானிட்டர் பிரச்சனை இருந்தால் ஈஸியாக திருத்திடலாம். ஆனால் சிபியூலே பிரச்சனை அப்படின்னும் போது அதனுடைய தன்மை கொஞ்சம் அதிகமாக இருக்கும், அது ரொம்ப ரேட் அதிகமாக இருக்கும், யூஸ் அண்ட் த்ரோ மாதிரி ஆகிடும். அந்த வகையில் லக்ன சப்ளாட், 2ஆவது சப்ளாட், 8ஆவது சப்ளாட் ஒரே கிரகமாக இருந்து அதனுடைய நட்சத்திரத்தில் நிறைய கிரகம் இருந்து அது இளம் வயதில் தசையாக வரும்போது அவர்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனை வரும். இது தவிர்க்கிறதுக்கு அடுத்த தசைகள் 7ஆவது வீட்டை காமிக்கும் போதோ 1-7 ஒரே கிரகமாக இல்லை 7ஆவது பாவத்துடைய சப்ளாடு யாரோ அதனுடைய நட்சத்திரத்தில் நிறைய கிரகம் இருந்து அதனுடைய திசை ஒரு 5 வயதிலையோ ஒரு 6 வயதிலையோ வரும்போது இதுல இருந்து அவங்க விடுபட்டுலாம். திருமண பொருத்தம் பெண் நட்சத்திர பாதத்தில் இருந்து ஆண் நட்சத்திர பாதம் 88 சேர்க்கலாமா? குடும்பம் பெண், கும்பம் பெண், சிம்மம் ஆண், சேர்க்கலாமா? ஒருவர் ஜாதகத்தில் புத்தி பாவம் சயன சுக பாவம் 12 கெட்டிருந்தால் இவை கெடாத மற்றவர் ஜாதகத்தை இணைக்கலாமா? ஒருவர் ஜாதகத்தில் 3 கிரகங்கள் நீச்சம் பெற்றும் உயர்வாக உள்ளாரே எப்படி? புலவர் வே கோபாலகிருஷ்ணன், ஜோதிடர். ஐயா, ஒரு பெண் நட்சத்திரம் பார்த்ததிலிருந்து ஆண் நட்சத்திரம் 88ஆவது நட்சத்திரம், இது வந்து ஒரு பொது விதி. அதாவது ஒரு நட்சத்திரத்துக்கும் இன்னொரு நட்சத்திரத்துக்கும் பொருத்தம் இருக்கா? இதெல்லாம் ஓல்டு ஸ்டைல் ஆக்சுவலா. அதாவது ஒரு நட்சத்திரத்தில் பிறந்தவங்க எல்லாம் ஒரே மாதிரி இருக்காங்களா இல்லையாங்கிறத ஒரு சிம்பிள் ஐடியா சார்.
இப்போ விட்டுருங்க, இன்னொரு 10-15 வருஷம் கழிச்சு இது ஆன்சர் எல்லாருக்குமே தெரிய வந்துடும். ஏன்னா இரட்டை பிறவிகளை நீங்க போய் பாருங்க, ரெண்டு பேருக்கு ஒரே நட்சத்திரம் தான், ஒரே நட்சத்திரம் மட்டும் இல்லை, ஒரே லக்னம் தான், ஒரே லக்னம் மட்டும் இல்லை, ஒரே நவாம்சம் தான். 2 நிமிடம் 3 நிமிடத்துல பிறந்தவங்களுக்கு எல்லாம் ஒரே மாதிரி ஜாதக கட்டம் தான். ஒரே மாதிரி ஜாதக கட்டம் இருக்கிறோன்னே ஒரே மாதிரி இல்லாத போது, ஒரு நட்சத்திர வெறும் நட்சத்திரத்தை பாதத்தை வச்சு நம்ம பலன் சொல்றோம்னா அது வந்து ஒரு ஒரு மூட நம்பிக்கை அப்படிங்கிறது தான் என்னுடைய பணிவான கருத்து. ஏன் அப்படின்னா வெறும் நட்சத்திரம் மட்டும் பலன் அப்படின்னும் போது லக்னம் எதற்கு, தசா புத்தி எதற்கு, என்ன அப்படின்னா இடையில வந்து ஜோதிடம் அப்படிங்கிறது ஒரு நல்ல வார்த்தை ஜாலத்தோட பையா அவர்கள், வளராஜன் ஐயா அவர்கள் பிரமாதமா பேசினார் சமீபத்தில். நான் மேலோட்டமா ஒரு 2 நிமிஷம் அந்த கடந்த ஒரு 40 நாளைக்கோ அல்லது 30 நாளைக்கு முன்னாடி அந்த ஜெயா டிவியோ அல்லது விஜய் டிவியில ஒரு நபர் ஒரு ராசியை சொல்லுவார், ஒருத்தருக்கு பலன் சொல்லுவார் ஒரு ஜோசியர். அதுல பாத்தீங்கன்னா பிரபலமான ஜோசியர்கள் நிறைய பேர் வந்தாங்க. அவங்க பண்ண சொன்ன ஒரு கேவலமான பதிலால ஜோதிட உலகமே தலைகுனியிற மாதிரி ஆயிடுச்சு. ஒருத்தருடைய கேரக்டர் சொல்லணும், இதுதான் ஒரு ராசின்னு சொல்றாரு. எவ்வளவு மகா மோசமான ஒரு ப்ரிடிக்ஷன் பாருங்க. ஒருத்தருடைய ஜாதகத்தை வச்சு அவருடைய கேரக்டர் தான் சொல்ல முடியாது நம்ம. ஏன்னா தசாபுத்திக்கு தகுந்த மாதிரி மாற்றங்கள் வருது அப்படின்னும் போது ஒரு ஜாதகத்திலே தசாபுத்திங்கிற அமைப்பு வந்து எப்படி விதியை மீறி மதி வேலை செய்தோ அல்லது விதியை கட்டுப்படுத்துதோ அப்படிங்கிற ஒரு விஷயம் கூட தெரியாம வெறும் ராசி, இந்த மேஷ ராசியா நீ இப்படிதான் இருப்ப, ரிஷப ராசியா நீ இப்படிதான் இருப்ப, மிதுன ராசியா அடுத்த வருஷம் வீடு கட்டுவேன், இந்த மாதிரி பொதுவான அந்த ராசியை வச்சு சொல்றதோ நட்சத்திரத்தை சொல்றதோ அதெல்லாம் வந்து பாலப்பாடம் நான் சொல்லவே மாட்டேன். அதை விட ரொம்ப கீழே, பாலப்பாடத்தோட ரொம்ப கீழே. இன்னும் சொல்ல போனா அது வெறும் ஜோதிடம் இல்லை, அது கிளி ஜோசியம் பார்த்துட்டு போலாம். அது கிளி ஜோசியம் எவ்வளவு பேசும், அது கடந்த சில காலங்கள் நான் பொறுமையா இருந்தேன். இன்னைக்கு தோள்களுக்கு நிறைய தோழர்கள் வந்துட்டாங்க, பொங்கி எழுவோம். உண்மையான விஷயங்களை கண்டு பொய்மையை எதிர்த்து பிரச்சாரம் செய்யும் போதுதான் ஒரு மிகப்பெரிய மறுமலர்ச்சி உண்டு பண்ண முடியும். அதனால தயவு செய்து இந்த ராசி பலன் அப்படிங்கிற விஷயத்தை கடுமையா எதிருங்க. எப்ப வாய்ப்பு கிடைக்குதோ, எப்ப மேடை கிடைக்குதோ, உதாரணத்துக்கு இப்ப நான் பேசுற விஷயம் இன்னும் 10 நாள் கழிச்சு இன்டர்நெட்ல வரும். இப்ப நம்ம மாநாட்டில் வந்து இங்க 2 பேர் பேசியிருந்தாலும் கூட, 2 பேர் இங்க இருந்தாலும் கூட நம்முடைய பேச்சுகள் அனைத்தையும் திரு அண்ணாமலை அவர்கள் யூடியூப்ல போட்டுவார். மிக அதிகமான வரவேற்பு இனிமேல், அதனால இனிமேல் பயப்பட வேண்டியதில்லை. அறிவாளிகள் நிறைய பேர் இருக்காங்க, ஆனா வழிகாட்டுவர்கள் அவர்களை தவறான பாதையில் சொல்றாங்க. அதனால ராசி அப்படின்றதை மிக கடுமையான எதிர்ப்பாக நான் இந்த மாநாட்டில் பதிவு செய்கிறேன். இதுவரை எந்த மாநாட்டிலும் நான் இந்த மாதிரி ஒரு கோபப்பட்டதில்லை. ஏன்னா சமீப காலமாக படித்தவர்கள் எண்ணிக்கை அதிகமாக ஜோதிடத்துல நிறைய புத்தகத்தை படிக்கிறான், அவன் ஓரமா இருக்கான். வெறும் ராசியை வச்சு சொல்லிட்டு இருக்க, பிரபல ஜோதிடம் சொல்லிட்டு இருக்கான். அதனால வந்து இனிமேல் நல்ல உழைப்பாளிகளை நாம் அரவணைப்போம். அடுத்து இந்த கேள்வியில, கும்பம் பெண் சிம்மம் ஆண் சேர்க்கலாமா? இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, கும்ப லக்னம் பெண் லக்னமா இருந்து சிம்ம லக்னம் வந்து உங்களுக்கு ஆண் லக்னமா அல்லது என்ன ராசியான்னு தெரியல, பட் தாராளமா சேர்க்கலாம். இவர் ராசியை சொல்றாரா லக்னமா லக்னம் சொல்றாரான்னு தெரியல, அநேகமா இவர் வந்து ராசியை சொல்வார். ஏன்னா கும்ப ராசின்னா அது அதிபதி சனி, சிம்ம ராசின அதிபதி வந்து சூரியன், சனியும் சூரியன் வந்து பகை கிரகங்கள், அதனால சேர்க்கக்கூடாது அப்படின்ட்டு. அது மாதிரிலாம் இல்லை, அது ஜென்ரல் பொதுவான கருத்து தான். அதாவது சனி கும்ப லக்னத்துக்கும் சிம்ம லக்னத்துக்கும் பாம்பு ஜென்ரலாகவே ஒரு மேட்சிங் இருக்கும், இது பொது விதி. இருந்தாலும் தனிப்பட்ட ஜாதகத்தை வச்சு நம்ம வந்து சேர்க்கலாமா என்னன்னு பார்க்கணும். மூணாவது, ஒரு ஜாதகத்தில் புத்திர பாக்கியம் கெட்டு, புத்திர பாக்கியம் கெட்டு இருந்தா புத்திர பாக்கியம் கெடாத ஜாதகத்தை இணைச்சா அவங்க குழந்தை பிறக்குமா? இது அருமையான கேள்வி. நிறைய பேர் அதான் சொல்லுவாங்க, உங்க ஜாதகத்து பிரகாரம் குழந்தை இல்லைங்க, ஆனா உங்க மனைவி ஜாதகம்லாம் தான் குழந்தை பிறக்குங்க. அதாவது யாரு தப்பா நினைக்கணும், ஒரு சின்ன விஷயத்தை மட்டும் சொல்லிடுறேன். ஒரு விதை நல்லா வலுவா இருக்கு, பாறையில போட்டா முளைக்குமா சார்? அது முளைக்குமா? முளைக்குதா சார்? தண்ணி டெய்லி ஊத்துறீங்க சார்? முளைக்க. ஒரு மண் நல்ல வளமா இருக்கு, நல்ல அந்த விதையில ஒரு மாங்கொட்டை எடுங்க, அந்த தோலை மட்டும் போட்டு மண்ணில் ஊற்றி தண்ணி ஊற்றிக்கிட்டே இருங்க, மண் வளமான மண், மாமரம் முளைக்குமா? முளைக்க.
அப்ப ரெண்டு தான் வேணும் நமக்கு. ஆனா இயற்கையா என்னன்னு பாத்தீங்கன்னா, ஐந்தாவது வீடு குரு லக்னம், இது எல்லாம் நல்ல ஒற்றைப்படை பாவத்திலும் தொடர்பு கொண்ட நபருக்கு அதுக்கு தகுந்த மாதிரி பெண் தான் அமையும். ஆக்சுவலா அது ஆட்டோமேட்டிக்கா வந்துடும், தசாபதிகள் சார்ந்து ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். அதனால ஒருத்தருக்கு ஐந்தாவது வீடு கெட்டு நல்ல கெட்டு போச்சுன்னா நல்ல ஜாதகத்தை இணைக்கணும் அப்படிங்கறதுலாம் இல்ல. விதி வலியுதுங்கிறதால விதியை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு ஓரளவுக்கு நம்ம சமாளிக்கலாம, வழிய முழுசாக விதியை மாற்ற முடியாது. அடுத்து ஒருவர் ஜாதகத்தில் மூன்று கிரகங்கள் நீச்சம் என்றும், நீச்சமா இருந்தாலும் உயர்வாக உள்ளாரே, உயர்வாதான் இருக்க, அதாவது சனி அப்படின்ற கிரகமும் குரு என்ற கிரகமும் உங்களுக்கு உச்சமா இருக்குன்னு வச்சுக்கலாம், ஒரு வருஷம் இருக்கும் சார். ஆக்சுவலா சூரியன் வச்சுக்கலாம், சித்திர மாசத்துல பிறகுதுன்னு வச்சுக்கலாம், அந்த குழந்தை ஒரு மாசம் மூணு கிரகம் உச்சமா தான் இருக்கும். அப்ப நீச்சமா தான் இருக்கும். இதெல்லாம் வந்து அந்த ஆட்சி உச்சம் நீச்சம் இதெல்லாம் பொதுவான பலன். அதனால இதை போயிட்டு நம்ம வந்து பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. தனிப்பட்ட ஜாதகம் தான் பயன்படும் ஒழிய. இது அழகா வந்து திரு ஜெயபாலன் அவர்கள் டிஎன்ஏ அப்படி இருக்காரத்தில் அழகா வந்து டிஎன்ஏ அப்படிங்கிற கான்செப்ட் மிக அற்புதமா சொன்னார் அவர். இதுதான் அதனால வந்து நம்ம வெறும்னே வந்து ராசி நட்சத்திரம் பார்க்காம தனிப்பட்ட ஜாதகம், ஒவ்வொரு ஜாதகமும் தனித்தன்மை வாய்ந்தது அப்படிங்கிற விஷயத்துல பார்த்தாதான் அது சரியாகும். 18 வயதான பையன் இரண்டு முறை கோச்சார குரு மிதுன ராசியில் வந்தபோது குரங்கு கடித்து விட்டது. எதிர்வரும் மிதுன ராசியில் அந்த பையனுக்கு 29வது வயதில் கோச்சார குரு வரும்போது மறுபடியும் குரங்கு கடிக்கும் வாய்ப்பு உள்ளதாகின் அவர் ஜாதகத்தில் குரங்கு கடி கொடுப்பினை எப்படி இருக்கும், அதற்கான பாவம் கிரகம் என்னவாக இருக்கும், அருள் கூர்ந்து பதில் சொல்ல வேண்டுகிறேன். பின் குறிப்பு, தனுர் ரக்லம் இரண்டாம் பாவம் குரு வக்ரம், நாலாம் பாவம் சனி, கிரக பரிவர்த்தனை கும்பம் சனி திசையில் இந்நிகழ்ச்சி நடந்தது. திரு சி வேணுகோபால் சென்னை. இந்த குரங்கு கடி அப்படிங்கிறது ஒரு நல்ல ஒரு டாபிக் தான் ஆக்சுவலா. அதாவது பொதுவாக வந்து ஒரு ஜாதகத்தில் ஆறாவது வீடு வந்து எட்ட தொடர்பு கொண்ட விலங்குகள் மூலமாகவோ, அது சனியாவோ அல்லது ராகுவோ இருந்தா, ராகு கேதுவா இருந்தா, உதாரணத்துக்கு ரேவதி அப்பா அவர்கள் இந்த புத்தகத்தில் எதிர்ப்பார் யாருக்கு நாய் கடிக்குன்னு, ஏதோ பேஜ் நம்பர் பார்த்தீங்கன்னா, ஏதோ என்ன பேஜ் நம்பர்னு தெரியல, அது அப்படி குரங்காவோட நீங்கள் எடுத்துக்கலாம். அது எட்ட தொடர்பு கொண்டு அது மாதிரி வரும். ஆனால் மிதுனத்தில் வரும்போது இவருக்கு நடந்துங்கிறது இது காக்கா உக்கார படம் வந்த கதையா, தசாபுத்திகள் அந்த நேரத்தில் காமிச்சிருக்கலாம், அதனால வந்திருக்குமே ஒழிய வெறுமே மிதுனத்தில் வருது அதனால்தான் வருதுன்னா, அந்த மிதுனத்தில் வர அந்த லக்னத்திலயோ அந்த ராசிலேயோ பிறந்த எல்லாருக்கும் குரங்கு கிடைக்குதா அப்படின்னா இல்லை. அதனால வந்து இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பொது பலன் அப்படி அடிப்படையில் தான் இந்த கேள்வி கேட்கப்பட்டதால நம்ம தனிப்பட்ட அமைப்பில் அந்த ஜாதகத்தில் ஆறாவது வீடு எட்டாவது வீட்டு தொடர்பு கொள்ளுதான். ஆறாவது வீடு என்பது ஆறாவது வீட்டுடைய உபநட்சத்திரம், ஆறாவது வீட்டுடைய நட்சத்திரம், ஆறாவது வீட்டுடைய உபநட்சத்திரம், இந்த மூணுத்துல எதனா ஒன்று எட்ட தொடர்பு கொண்டு அது ராகுவோ அல்லது கேதுவோ, ராகு கேது சனி இந்த கிரகமாக இருந்தால் அந்த மாதிரி நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அது நம்ம தசாபுத்திகளை சார்ந்துதான் எடுக்க முடியுமே ஒழிய மிதுனத்தில் குரு அப்படிங்கறத வச்சு எடுக்கிறது வந்து அவ்வளவு சரியா இருக்காது. வணக்கம் ஐயா, பரிகாரம் பற்றிய தங்களது கருத்து என்ன? வி திருமால் சோழிங்கநல்லூர். அதாவது பரிகாரத்தை பத்தி ஏற்கனவே ஐயா சொல்லிட்டாங்க, பரிகாரம் சாரஜோதிடத்தில் இல்லை. தேவராஜ் ஐயா அவர்களுக்கு வணக்கம். சாரஜோதிடத்தில் கணிதம் தேவையில்லை, சாப்ட்வேரை பயன்படுத்தி அனைத்தும் கூறலாம் என்று சொல்லும் பட்சத்தில் சாப்ட்வேர் தவறாக உள்ளது, இது பற்றி ஐயா சிறு விளக்கம் அளிக்க வேண்டும். பெயர் குறிப்பிடப்படவில்லை. சாப்ட்வேர் தப்பா இருந்தா சாப்ட்வேர் மாத்துங்க, இதுல போய் என்ன இருக்கு, இது பெரிய இதுவும் இல்லையே. அதாவது கணக்கு தான் போட்டாலும் கணக்கும் போடலாம். அதாவது இங்கிருந்து திருச்சிக்கு நீங்க 1000 வருஷத்துக்கு முன்னாடி நடந்து தான் போவீங்க. நீங்க மகாராஜாவா இருந்தா குதிரை வண்டியில போலாம். அதே மகாராஜா குதிரை வண்டியில போனாலும் அவர்கிட்ட பிழந்துடும், அடிக்கடி எல்லாம் போக முடியாது. ஆனா இன்னைக்கு பாருங்க, சாதாரண குப்பனும் கோவிந்தனும் ராமனும் அழகா வந்து நேரா போறான், திடீர்னு திருச்சி போனா 40 உடனே அடுத்த நிமிடம் தாம்பரத்துல போய் நிக்கிறாரு, அடுத்து அஞ்சாவது மணி நேரத்துல அவர் திருச்சி போயிடுறாரு. அதாவது காலத்துக்கு தகுந்த மாதிரி எல்லாம் மாறுறதால இன்னைக்கு நம்ம கணினிகளையும் நம்ம பயன்படுத்துறோம். அதில் சாஃப்ட்வேர் தவறுனா அந்த தவறான சாஃப்ட்வேர் போடாம நல்ல சாஃப்ட்வேரா யூஸ் பண்ணுங்க. அதான ஒளி இங்க அதுக்காக நம்ம வந்து கணிதத்தையோ மத்ததையோ குறைப்பட வேண்டிய அவசியம். ஏன்னா இவர் கேட்ட கேள்வியிலே பதிலும் வந்துச்சு. ஆக்சுவலா ஐயா வணக்கம்,
திருமணம் தாமதமேன், திருமணம் நிச்சயம் செய்யும் நிலையில் பெண் வீட்டார் திருமணம் வேண்டாம் என நிறுத்துவது ஏன்? திருமணம் முடித்த தம்பதியர் குழந்தை பிறப்புக்கு பின்னர் பிரிந்து வாழ்வது ஏன்? தெளிவாக விளக்கவும். சின்னப்பன், குளத்தூர். திருமணம் தாமதம் ஏன் அப்படிங்கிறது அந்த ஜாதகத்தில் ஏழாவது வீடு, கடத்தரக்காரன் சுக்கிரனோ அல்லது செவ்வாயோ, ஆணா இருந்தால் சுக்கிரன் பெண்ணா இருந்தால் செவ்வாய். ரெண்டாவது வந்து நடப்பு தசாபுத்தி. இதையெல்லாம் 6, 8, 12 வந்துதான் திருமணம் வந்து இயற்கையாக தாமதமாக தான் ஆகிட்டு இருக்கும். நடப்பு தசாபுத்தி பாவ கொடுப்பினை கிரக கொடுப்பினை ஓரளவுக்கு சாதகமாக இருந்தால் அது நல்லா இருக்காகலாம். திருமணம் முடிந்த பின் தம்பதிய குழந்தை பிறப்புக்கு குழந்தை பிறந்த பின்பு பிரிந்து வாழ்வது ஏன்? குழந்தை பிறக்கும் போது 3, 5, 7, 11 அப்படிங்கிற தசாபுத்திகள் ஓடி இருக்கலாம், புத்திகள் ஓடி இருக்கலாம். அதுக்கு பிறகு 6, 8, 12 ஓடி இருக்கலாம், அதனால பிரிஞ்சிருக்கலாம். அதாவது தனிப்பட்ட ஜாதகத்தை நம்ம பார்த்தாதான் சொல்ல முடியும். 1, 2, 7, 9, 11 பாவம்.